கலைஞர்களே, நெடுநேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விருதுகளை சொல்லிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாராட்டு விழாவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தம்பி பாவலன் என்னிடத்திலே வந்து சொன்னபோது நான் அவரை ஒரு மாதிரியாக பார்த்தேன். உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? கோபி நன்றாக முன்னேற வேண்டும் என்ற ஆசை உனக்கு இல்லையா? அவருக்கு ஏதேனும் தீங்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணமா உனக்கு என்கிற பொருள்படும்படி பார்த்தேன். அப்படியெல்லாம் பேசவில்லை, அப்படி அவரை நான் பார்த்தேன். இல்லை, அவருக்கு மட்டுமல்ல, நான் மீரா கதிரவன் அவர்களுக்கும் சேர்த்து இந்த விழாவை ஒருங்கிணைக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். பிறகு ரஞ்சித் அவர்களையும் நான் சேர்க்கப் போகிறேன், அவருக்கும் பாராட்டு விழா வேண்டும் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு பெயராக சொல்லும்போது ராஜமுருகன் பெயர், இன்னும் பல பெயர்கள், சுசீந்திரன் பெயரும் அடிபட்டது. பிறகு எப்படி பேசினார், யாரிடம் ஒப்புதல் பெற்றார் என்பதையெல்லாம் விசாரிக்க எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. நான் சுற்றி கொண்டே இருந்தேன். இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு என்ன நிகழ்ச்சி உண்டா இல்லையா என்று நான் கேட்டேன். விட்டி தியாகராயர் அரங்கத்தையே நான் பதிவு செய்து விட்டேன் என்று சொன்னார். அப்படி என்றால் வெறும் நாற்காலிகளை பார்த்து பேசப்போகிறோம் என்று கருதுகிறேன். அந்த இடத்தை போய் நீ தேர்வு செய்திருக்கிறாயே, அவ்வளவு பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வருவார்களா? கட்சி தோழர்கள் இடத்திலே நீ கலந்து பேசினாயா என்றெல்லாம் கடிந்து கொண்டேன். ஆனால் அரங்கம் நிறையக்கூடிய அளவுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் முதலில் மகிழ்ச்சியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை இதில் சினிமாக்காரர்கள் இருப்பதால் வந்திருப்பீர்களோ என்னவோ என்று எனக்கு முதலில் தோன்றியது. ரகசியமாக ஒருவேளை நயன்தாரா வருவாரோ என்று எல்லோரும் வந்திருப்பார்கள் போல என்று நான் எண்ணிக்கொண்டேன். ஏனென்றால் இவர் யாருக்கும் கட்சி பொறுப்பாளர்களிடத்திலே இதை பற்றி பெரியதாக பேசவில்லை, நானும் சொல்லவில்லை. ஆகவே கட்சி தோழர்கள் எங்கே வரப்போகிறார்கள், அப்படி என்றால் பாதிக்கு மேல் நாற்காலிகள் காலியாக தான் கிடக்கப் போகிறது என்கிற அச்சத்தோடு நான் வந்தேன். ஆனால் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறேன். எனவே இதனை ஒருங்கிணைத்த தம்பி பாவலன் அவர்களுக்கும் அவருக்கு துணை இருந்த தம்பிகளுக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரஞ்சித் அவர்களின் பெயர் வாழ்த்துறையிலே இருந்தது. ஏன் அவருக்கு பாராட்டு இல்லையா என்று நான் அவரை கேட்டேன். இல்லை, அவர் வாழ்த்துவதற்காக வருகிறேன் என்று மட்டும் சொன்னார். எனவே அவர் பெயரை நான் வாழ்த்துறையில் சேர்த்திருக்கிறேன் என்று சொன்னார். சமூக வலைத்தளங்களிலே நான் பெரும்பாலும் பார்ப்பதில்லை. அது நிறைய களத்திற்கு போகாதவர்கள் களமாடுகிற இடம். மக்களை சந்திக்காதவர்கள் சந்திக்கிற இடம். அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் யுத்தம் நடத்துகிற இடம். அதனால் நான் இந்த சமூக வலைத்தளங்களுக்குள்ளே என்னுடைய முகநூலையே நான் பார்ப்பதில்லை. யாரோ தம்பிகள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார், என் பெயரிலேயே இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே ரஞ்சித் அவர்களுக்கும் கோபி நயினார் அவர்களுக்கும் இடையிலே ஏதோ ஒரு பகை இருக்கிறது, முரண் இருக்கிறது. சமூக வலைத்தளங்களிலே ஏதோ எழுதுகிறார்கள். அதனால் ரஞ்சித் வருவாரோ மாட்டாரோ என்று என்னிடத்திலே நேற்றைக்கு முதல் நாள் வந்து காதோரம் முனகினார் பாவலன். சரி, அதை விடு, அதை பற்றி கவலைப்படாதே, நான் வேண்டுமானால் ரஞ்சித்திடம் பேசுகிறேன் என்று சொன்னேன். இல்லை இல்லை, வந்தாலும் வருவார் என்று அவர் என்னை அதிலே தலையிடாமல் தடுத்து கொண்டார் பாவலன். என்னால் நடந்ததாக இருக்கக்கூடாது, நிகழ்ச்சி தன்னால் மட்டுமே அது வெற்றிகரமாக நடந்தது என்கிற ஆசை அவருக்கு இருந்தது. ஆகவே நானும் அதில் தலையிடவில்லை. கோபியிடமும் நான் பேசவில்லை, ரஞ்சித்திடமும் பேசவில்லை, அன்பு சகோதரர் மீரா கதிரவனிடமும் மற்ற இயக்குநர்களிடமும் யாரிடமும் நான் தொடர்பு கொண்டு பேச முடியவில்லை, நேரம் இல்லை. ஆனாலும் கூட ரஞ்சித் அவர்கள் வந்தார்,
நான் எதேச்சியாகத்தான் அவர் ஒரு இன்றைக்கு திரைப்படத்தில் வயதால் மூத்தவர் கோபி என்றாலும் கூட மூன்று நான்கு படங்களை இயக்கியதில் மூத்தவர் என்கிற அடிப்படையில் ரஞ்சித் கையிலே சால்வை கொடுத்து போட சொன்னேன். அது என்னுடைய இயல்பு, அது இயல்பாக வந்தது. ஆனாலும் கூட இரண்டு பேருமே உள்ளம் மலர்ந்து மகிழ்ச்சியோடு அந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டார்கள். நான் பார்த்து மகிழ்ச்சியடைந்தேன். ஆக இந்த நிகழ்ச்சியில் ரஞ்சித் அவர்கள் கலந்து கொண்டது, கோபி நயினார் அவர்களை பாராட்டியது, சிறப்புகளுக்கெல்லாம் ஒரு கூடுதல் சிறப்பு என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக அரசியல் இயக்கத்தை தொடங்குகிற போதே கூட பிற அமைப்புகளோடு நமக்கு எதிரான ஒரு பகையை உருவாக்க சிலர் முயற்சிப்பார், நமக்குள் நாம் சண்டை போட்டுக் கொண்டு கிடக்க வேண்டும் என்று. ஆனால் நான் மிக கவனமாக எச்சரிக்கையாக தொடக்க காலத்திலிருந்தே அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற எந்த இயக்கத்தோடும் நான் முரண்பாடு வைத்துக் கொண்டதே இல்லை. அப்படி எந்த சூழலிலும் நடந்து கொண்டதில்லை. யாராவது வேறு அம்பேத்கர் இயக்கங்களிலிருந்து தோழர்கள் கட்சி மாறி வந்தால் கூட அந்த கட்சியிலிருந்து வந்தோம் என்று கூட அறிவிக்கக்கூடாது இருந்தேன். அதை ஊக்கப்படுத்தவும் மாட்டேன், போட்டியாக பார்க்க மாட்டேன். அதே போல மிக கவனமாக கோபி நயினார் அவர்களும் ரஞ்சித் அவர்களும் கூட தங்களுடைய பயணத்தை அவர்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தூண்டிவிட பார்ப்பார்கள். யாரிடமும் இவர்கள் பயிற்சி பெறவில்லை. பெரிய ஸ்டார் டைரக்டர்ஸ், பிரபலமான இயக்குநர்களிடத்திலே போய் இவர்கள் பயிற்சி பெறவில்லை. துணை இயக்குநராகவோ உதவி இயக்குநராகவோ அல்லது வேறு எந்த வகையிலும் போய் பயிற்சி பெறவில்லை. ஆனால் முதல் படத்தையே இவர்களால் வெற்றிகரமாக தர முடிகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு அச்சம் வருமா வராதா? ஒரு பீதியில் இருக்கிறார்கள், அச்சத்தில் உறைந்து போய் கிடக்கிறார்கள். அதனால் கோபி நயினாருக்கும் ரஞ்சித்துக்கும் இடையிலே ஒரு உரசலை உருவாக்கி பார்க்கலாம் என்று சமூக வலைத்தளங்களில் எழுதுவார்கள். அவை அனைத்தும் குப்பை தொட்டிகள், அதை பொருட்படுத்த வேண்டாம். அதை எழுதக்கூடியவர்களுக்கு எத்தனை பேருக்கு விமர்சனம் செய்வதற்கு கூட ஒரு தகுதி தேவை. என்னை யார் விமர்சிக்கலாம் என்று நான் எதிர்பார்ப்பேன் என்றால், என் வளர்ச்சியில் அக்கறையுள்ளவன் என்னை விமர்சித்தால் அதற்கு நான் பதில் சொல்லலாம். என் வளர்ச்சியில் என்னோடு துணை நிற்கிறவன் விமர்சித்தால் அதற்கு நான் கவனம் செலுத்தலாம், விடை சொல்லலாம். நான் வளரவே கூடாது என்று எண்ணுகிறவன் என்னை பற்றி என்ன விமர்சனம் சொன்னால் எனக்கு என்ன கவலை? அதை பொருட்படுத்தவே தேவை. அதை காழ்ப்புணர்ச்சியாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதை விமர்சனமாக பார்க்கக்கூடாது. விமர்சனம் என்பது நிறையும் குறையும் சேர்ந்த ஒன்று, அதுதான் கிரிட்டிக். நிறையும் சொல்லப்பட வேண்டும், குறையும் சொல்லப்பட வேண்டும். இந்த இரண்டையும் சுட்டி காட்டுவதற்கு பெயர் தான் விமர்சனம். அவதூறுகளை மட்டுமே கொண்டிருப்பதற்கு பெயர் விமர்சனம் அல்ல, அது காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு. ஆகவே தம்பி கோபி நாயினார் அவர்களுக்கும் சரி, இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் சரி, இந்த அடிப்படையில் தான் நீங்கள் பிரச்சனைகளை பார்க்க வேண்டும், அணுக வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நிறைய பேச வேண்டும், நேரமில்லை. ராஜமுருகன் அவர்கள் விடைபெற்றுக் கொண்டார், அவசரமாக அவர் வெளியூர் செல்ல வேண்டும். அவர் ஒரு பொது உடைமை இயக்க பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் என்பதை அவரே நம்மிடத்தில் எடுத்து சொன்னார். ஆகவே அவருக்கு ஒரு சமூக அக்கறை இருக்கிறது, சமூக அவலங்களை பற்றி பேசுகிற துணிச்சல் இருக்கிறது.
படத்தின் வணிக ரீதியான வெற்றியை பற்றி கவலைப்படாமல் கருத்தியல் ரீதியான வெற்றியை பற்றி சிந்திக்கிறார்கள் என்பதுதான் அதில் கவனிக்க வேண்டிய ஒன்று. மீரா கதிரவன் அவர்களுக்கும் அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வெற்றி என்பது வணிக ரீதியான வெற்றியை பலரும் வெற்றியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த படம் நன்றாக ஓடியது, நிறைய லாபம் ஈட்டியது. ஆனால் அந்த படத்தில் சமூக ரீதியான பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்குமா என்றால் இருக்காது. எனவே வெற்றி என்பது கருத்தியல் ரீதியாக இருக்கிறதா என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். தேர்தல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் தோற்று போகலாம், ஆனால் கருத்தியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கும். சட்டமன்ற தேர்தலிலோ நாடாளுமன்ற தேர்தலிலோ நாங்கள் வெற்றி பெறாமல் இருக்கலாம், நாலு பேர் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம், அது வணிக ரீதியான ஒரு அணுகுமுறை. ஆனால் கருத்தியல் ரீதியாக எங்களிடம் எவராலும் வெற்றி பெற முடியாது. அதை நான் நெஞ்சுயர்த்தி உரத்து முழங்கி சொல்லுகிறேன், முடியாது. வேண்டுமானால் கட்சிக்கு ஒரு தலைவர் வாருங்கள், சமூக நீதியை பற்றி விவாதிப்போம், சாதி சிக்கலை பற்றி விவாதிப்போம், பெண் விடுதலையை பற்றி பேசுவோம், உலகமயமாதலை பற்றி பேசுவோம், சமூக நீதி ஏன் என்பதை பற்றி விவாதிப்போம். பாருங்கள், உங்களுக்கு சாதி பெருமையை பற்றி பேச தெரியும், எனக்கு அது பிடிக்காது, நான் பேச மாட்டேன். உங்களுக்கு ஆண்ட பரம்பரை என்கிற பழம்பெருமை பேச தெரியும், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நான் பேச மாட்டேன். இன்றைக்கு இருக்கிற நிலையிலிருந்து எந்த முற்போக்கான திசை வழியில் நாம் பயணிப்பது என்பது குறித்து தான் எனக்கு கவலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எப்படி இருந்தேன் அல்லது 200 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எப்படி இருந்தேன் என்று சொல்லுவது ஒரு பலவீனம், அது தாழ்வெண்ணத்தின் வெளிப்பாடு. 200 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு உயர்ந்த நிலையில் இருந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நிலையை எட்டியிருக்கலாம், அல்லது தாழ்வான நிலையில் இருந்து கூட இன்றைக்கு உயர்ந்திருக்கலாம். இந்த ஏற்ற இறக்கம் உயர்வு தாழ்வு என்பது மனித வாழ்க்கையில் இயல்பான ஒரு போக்கு. அதற்காக நாங்கள் அந்த பரம்பரை இந்த பரம்பரை என்று எனக்கு பேச தெரியாது. ஆனால் அது தொடர்பான கருத்தியல் விவாதத்திற்கு நாங்கள் தயார், மற்றவர்கள் தயாரா என்றால் வரட்டும். அதுபோல திரைப்படத்துறையிலும் சரி, கலைஞர்களாக இருக்கிற படைப்பாளிகளாக இருக்கிற மீரா கதிரவன் போன்றவர்கள் வணிக ரீதியான தோல்வியை கண்டு மனம் உடைந்துவிட வேண்டாம். கருத்தியல் ரீதியாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் உங்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். ராஜமுருகன் அவர்களையும் நான் அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெகுவாக பாராட்டியிருக்கிறேன். ஒரு நள்ளிரவு நேரத்தில் தான் பார்த்தேன். விழித்திரு படத்தையும் நான் பார்த்து மிகவும் நெகிழ்ந்து போனேன். அவரோடு தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக பேச முடியவில்லை, ஆனால் அவருடைய அந்த துணிச்சலை நான் மனமாற பாராட்டி கொண்டேன். திருமாவளவன் அந்த இடத்திலே இருந்தால் என்ன பேசுவானோ அதை மீரா கதிரவன் பேசியிருக்கிறார் என்கிற அந்த உணர்வை பெற்றேன். ஜோக்கர் படத்திலும் அப்படித்தான். அறம் படத்தை பார்த்துவிட்டு நான் வெளியே வந்து சொன்னேன், இந்த படம் விருதுகளை பெறும், தேசிய விருதுகளை பெறும் என்று சொன்னேன். கோபிநயினார் அவர்கள் தெளிவான அரசியல் பேசக்கூடியவர் என்பது எனக்கு தெரியும். திரைப்படத்துறையில் ஏதோ சில முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் என்று அரசல் புரசலாக நான் தெரிந்து வைத்திருந்தேன். பிறகு சில பிரச்சனைகள் வந்தபோது கூப்பிட்டு என்ன ஏது என்று நான் கேட்டேன். ஆனால் அதை பற்றி அவர் பெரிதாக பேசாமல் அடுத்து நான் சில முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை சொன்னார். அப்போது ஒரு நாவல் கொண்டு வந்து என் கையிலே கொடுத்தார். அந்த நாவலுக்கு அவர் இட்டிருந்த தலைப்பே அவர் எவ்வாறு சிந்திக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நத்தையை சுட்ட பீரங்கி என்ற நாவலுக்கு அவர் பெயர் சூட்டியிருக்கிறார். விரல் கொண்டு நசுக்க வேண்டிய ஒரு நத்தையை பீரங்கியால் சுடுவது என்பது இந்த சமூகத்தில் நிகழ்கிற ஒரு அவலம். ஆதிக்கம் எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு வரியில்
அவர் இட்டிருக்கிற தலைப்பே அந்த அரசியலை பேசுகிறது. இந்த படம் அவர் எடுத்து முடித்தார். நயன்தாரா கதையை கேட்டார். படம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவ்வப்போது சொல்லுவார். இவர் மீது புகார் வரும்போது இவரை தொடர்பு கொண்டு நான் கேட்பேன். கட்சி ரீதியான புகார். என்ன புகார் வந்தது என்றால், அவருக்கு போய் நீங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுத்து விட்டீர்கள், அவர் சினிமா ஷூட்டிங்கிலே இருக்கிறார், கட்சி எப்படி உருப்படும் என்று சொன்னார். நான் ஒரு நாள் கூப்பிட்டு, நீங்கள் படம் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு இயக்குநராக போகிறீர்கள், படம் எப்படியும் வெளிவந்துவிடும், அந்த மாவட்ட செயலாளர் பதவி வேறு யாருக்காவது கொடுக்கலாமா என்று கேட்டேன். உடனே அவர் உண்மையான ஒரு சிறுத்தையை போல் சீறினார். உடனே கிளம்பி வந்தார். நான் நாளைக்கு உங்களை பார்க்கணும்னார். என்ன சொல்லுங்க, இங்கே தான் இருக்கிறேன், இல்லை அவசியம் வரணும்னு நேரில் வாங்க. எனக்கு திரைப்பட இயக்குநர்கள் தான் முக்கியம் கிடையாது, மாவட்ட செயலாளர் தான் முக்கியம். எப்படி நீங்கள் என்னை வந்து அந்த பதவியிலிருந்து எடுத்துருவேன்னு சொன்னீங்க? நான் உங்களுக்கு சொன்னேன், நான் என்னால் செயல்பட முடியாது என்று சொன்னேனா? இப்போ தான் வந்து எனக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்குறீங்க, நான் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கிறேன். படப்பிடிப்புக்கு நான் நிறுத்திட்டுமா? நாளைக்கே நிறுத்திடுறேன் படப்பிடிப்பை. இயக்க வேலையை பார்க்குறேன். இயக்குநராக இருப்பதை விட இயக்க வேலையை செய்வது தான் எனக்கு ஆர்வம். இல்லை, நிறைய பிரச்சனை வருதான், நீங்கள் வர்றதே இல்லை, அங்கே தோழர்கள் எல்லாம் ரொம்ப புகார் சொல்லுகிறார்கள். அப்புறம் அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு வந்தார். ஒரு 3 பேரை எழுதிட்டு வந்து, இந்த 3 பேரையும் நீங்கள் கட்சி விட்டு நீக்குங்க, கட்சி அங்கே உச்சத்தில் வளரும், அப்படி இல்லைன்னா நாங்கள் 78 பேர் ராஜினாமா பண்ணுவோங்க. இந்த 3 பேரை நீங்கள் நீக்கலைன்னா 78 பேரை ராஜினாமா பண்ணுவோங்க. பொதுவாக கலைஞர்கள் ரொம்ப சோ சென்சிட்டிவாக இருப்பாங்க. கலைஞர்கள் படைப்பாளிகள் ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு எமோஷ்னல் இன்டலெக்சுவல்ஸ் கலைஞர்கள் எப்போதுமே. இப்போ அவர் என்ன 3 பேருக்கு 78 பேரை நம்ம இழக்க முடியும்? அது என்ன கணக்கு 78 பேர்? அவ்வளோ பேர் நம்ம போட்டு வச்சிருக்கிற பொறுப்பாளர்கள். இப்போ ஏன் அவங்களால என்ன பிரச்சனை? அவங்க வந்து உங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. கட்சி வேலை செய்கிறதுல மக்கள்கிட்ட போகிறதில்லை. உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இந்த வேலையை செய்கிறேன். சார் கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படின்ட்டு அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு போய், நீங்கள் கோபியை பாருங்கள், கொஞ்சம் போய் அவரை சமாதானப்படுத்துங்க அப்படின்னு இவருக்கு தெரியாமல் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பி வைத்து, அப்புறம் அவங்களையும் நீக்கல, இவங்களும் ரிசைன் பண்ணலை, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே அவர் ஒரு திரைப்பட இயக்குநராக வேண்டும் என்பது புகழுக்கான வேட்கை அல்ல அவருக்கு. நான் ஒரு இயக்குனர் என்று சொல்லிக்கொள்வது, நான் ஒரு படத்தை இயக்கினேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்வது என்பது அவருடைய வேட்கையாக இல்லை. அந்த களத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற துடிப்பு அவரிடத்திலே இருந்தது, அந்த முனைப்பு அவரிடத்திலே வெளிப்பட்டது. இன்றைக்கும் அவர் அந்த உணர்வில் தான் இருக்கிறார். ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கரை மிக தெளிவாக அவர் படித்திருக்கிறார். மார்க்சியம் அம்பேத்கரியம் என்கிற தத்துவத்தை அவர் அடிப்படையை, அந்த தத்துவத்தின் அடிப்படையை புரிந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு அதில் ஒரு தெளிவு இருக்கிறது. இந்த பிரமிப்புகளுக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளாத ஒருவராக அவர் இருக்கிறார். இந்த பாராட்டு விழாக்களோ அல்லது பெரிய ஒரு கதாநாயகியை வைத்து படம் எடுத்தோம் என்கிற அந்த பிரம்மையோ அல்லது இந்த படம் ஒரு விருதுகளை பெற்றுத்தரும், இனிமேல் நாம் அப்படித்தான் இப்படித்தான் என்கிற அந்த இருமாப்புக்குள்ளேயோ போய் சிக்கிக்கொள்ளாத ஒருவராக அவர் ஒரு தெளிவை பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த படம் அவர் சொன்னதை போல ஒரு புதிய சிந்தனை அல்ல, ஒரு புதிய பார்வை அல்ல. இது கிட்டத்தட்ட எல்லோருக்கும் இருக்கிற ஒரு சிந்தனை, எல்லோருக்கும் இருக்கிற ஒரு பார்வை, எல்லோருக்கும் இருக்கிற ஒரு வழி, எல்லோரும் வெளிப்படுத்த துடிக்கிற ஒரு உணர்ச்சி. அதை அவர் காட்சிப்படுத்தி இருக்கிறார். காட்சிப்படுத்தியதில் அவருக்கு ஒரு தெளிவு இருக்கிறது, அவ்வளவுதான். அதை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கிற தெளிவு, அதுதான் லீடர்ஷிப், அதுதான் லீடர்ஷிப். இயக்குநராக இருப்பதற்கும் கூட ஒரு தலைமை பண்பு தேவைப்படுகிறது. நம்முடைய பொன்னரசு அவர்கள் பேசும்போது ஒன்றை சொன்னார். அண்ணன் படம் நடிக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது அப்படின்னு.
இப்போ நான் படம் நடிக்கணும்னு யாருக்கிட்டையும் போய் கேட்கல, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல. நான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிற போது யாராவது வழிமறித்து அண்ணா எங்கள் வீட்டில் வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் இல்லைப்பா, நல்லா நீங்கள் வந்துட்டு போங்க, நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. சரி, அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த வீட்டுக்கு போய் உட்காந்து காஃபி சாப்பிட்டு அல்லது உணவு சாப்பிட்டு போவேன். அதே மாதிரி உணர்வில் தான் சில தோழர்கள் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. படத்தினுடைய அடியும் தெரியாது, முடியும் தெரியாது, கதையும் நான் கேட்கல, யார் நடிக்கிறாங்கிறது கூட எனக்கு தெரியாது. அதில் நான் கதாநாயகி யார், யார் இயக்குனர், யார் தயாரிப்பாளர், எதுவுமே எனக்கு தெரியாது. அவர் விடாப்பிடியாக வந்து கேட்டார், பெட்டுக்கோட்டைக்காரர், நம்முடைய தோழர் குஞ்சையரசன் அவர்களுக்கு வேண்டியவர். அவர் என்ன சமூகம், என்ன கட்சி, எதுவுமே தெரியாது. அன்பு தொழில் ஒரு படம் எடுக்கிறோம், அதை நீங்கள் நடிக்கணும். இப்போ எப்படி நம்முடைய தோழர்கள் தம்முடைய வீட்டுக்கு வந்து போங்கள், வந்து செல்லுங்கள் என்று அழைக்கிற போது அவருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு இருந்ததோ, அப்படித்தான் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்று சிலர் அழைத்த போது அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நான் போய் காவல். இன்னைக்கு எனக்கு அன்பு தொழில் கதை தெரியாது, என்ன ரோல் பண்ணுங்கிறது கூட நினைவில் இல்லை, நான் அந்த படத்தை திரும்பி பார்க்கவும் இல்லை. அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் வந்தார், அவர் மின்சாரம் படத்தில் உங்களை தான் நாங்கள் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னார். அவர்கிட்ட கூட நான் கதை கேட்கவே இல்லை, எனக்கு நடிப்பே வராதுங்க அப்படின்னு. நீங்கள் வந்து போனால் போதும் அப்படின்னா, சும்மா வந்து போனால் போதும், நீங்கள் சொல்லித்தர மாதிரிலாம் செய்கிறது எனக்கு வராது, இயல்பாக வந்தால் தான் வரும் அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. அதில் போய் நான் சில காட்சிகளில் இருந்தேன். அது படத்தை அப்புறம் பார்த்தவங்க சொன்னாங்க, ஏதோ நீங்கள் முதலமைச்சர் வேடத்தில் நடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அது கூட என் நினைவில் பதியவில்லை என்றால் அவ்வளவு நான் ஈடுபாடு காட்டவில்லை. நம்முடைய சேக்குவார் அவர்கள் இதன் ஊடாக அவர் ஒரு முயற்சி செய்தார். இயக்குனர் களஞ்சியத்தை வைத்து முழுநீள படமாக ஒரு சமூக அக்கறையுள்ள படத்தை எடுக்க வேண்டும் என்று ஒரு இரண்டு படங்களுக்கு பூஜை போட்டார். சில நாட்கள் படப்பிடிப்பும் நடந்தது. திரைப்படத்துறையில் ஒரு ஐதீகம் உண்டு. இந்த படத்துக்கு பேர் வைக்கும்போதே கவனமாக வைப்பாங்க, கலகம்னு பேர் வச்சால் அந்த படம் கலகத்திலே நின்று போச்சு. அந்த படம் பாதிக்கு அது படப்பிடிப்பே எடுக்கலை, நின்று போச்சு. அதுக்கு பிறகு முயற்சி எடுத்து தமிழரசன், யார் தமிழரசன் என்றால் பொன்பரப்பி தமிழரசன், தமிழ்நாடு விடுதலை படையினுடைய தலைவர், தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்தவர், சாதி ஒழிப்பை தமிழ்தேச விடுதலை அரசியலோடு இணைத்தவர். அவர் பெயரில் ஏராளமான குழந்தைகளுக்கு நான் பெயர் சூட்டியிருக்கிறேன், தமிழரசன் என்ற பெயரை சூட்டியிருக்கிறேன். அவர் பெயரை சொல்லுவதற்கு அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் யாருமே முன்வந்தது கிடையாது, அவ்வளோ அச்சம். ஆனால் நான் அவருடைய பெருமைகளை பல மேடைகளில் உரத்து பேசியிருக்கிறேன். பொன்பரப்பி தமிழரசன் அவர்களுடைய பங்களிப்பை, அவருடைய அர்ப்பணிப்பை பல மேடைகளில் நான் உரத்து பேசியிருக்கிறேன். ஆக அந்த பாத்திரமாக கதையை அமைத்து ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்று சேக்குவார முயற்சி செய்தார். அது ஒரு 20-30 நாள், வின்சென்ட் செல்வா இயக்குனர், 20 நாள் கிட்டத்தட்ட படப்பிடிப்பு போனது, அதுவும் பாதியிலே நின்று விட்டது. அப்போது நான் மேடைகளில் அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது உண்மையை சொன்னேன். திரைப்படம் என்பது ஒரு பெரிய கருவி, ஒரு பெரிய ஆயுதம். த மெயின் ஸ்ட்ரீம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொது நீரோட்டத்தில் முக்கியமான ஒரு களம் அது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திரைப்படம் என்பது அரசியலில் மிகப்பெரிய பாத்திரத்தை வகிக்கிறது, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திரைப்படம் தங்கள் கைகளில் இருப்பதனாலேயே சில பேர் தங்களுடைய சிந்தனைகளையே தமிழகத்தின் பொதுமக்களின் கருத்தாக பதிவு செய்கிறார்கள். தங்களுடைய குறிப்பிட்ட பகுதி சார்ந்த அரசியலையே, கலாச்சாரத்தையே ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கலாச்சாரமாக திணிக்கிறார்கள். அல்லது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் வாழ்வை மிக மோசமாக சித்தரிக்கிறார்கள். ஆகவே இந்த களத்திற்குள் நாம் அடியெடுத்து வைக்கிற போது நாம் யார் என்பது நானாக சொல்ல தேவையில்லை, அவர்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த களத்திற்குள் என்ன போட்டி இருக்கும், என்ன இடையூறுகள் இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட நாம் இதற்குள் அடியெடுத்து வைப்பதன் மூலம் பலருக்கு இதன் மீதான ஒரு ஈடுபாட்டை உருவாக்க முடியும், ஈர்ப்பை உருவாக்க முடியும். நான் அவரிடத்திலே அப்படித்தான் விளக்கம் சொன்னேன், மேடைகளிலும் சொல்லியிருக்கிறேன்.
திரைப்பட கதாநாயகர்கள் எல்லாம் 10 பேரை ஒரே நேரத்தில் அடிப்பதை போன்ற காட்சி வருகிறது. அதை உண்மை என்று பல பேர் இன்றும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நானும் அதுபோல் 10 பேரை அடிப்பது போல் காட்சி வைத்தால்தான் ஓ இது பொய் என்று பலருக்கு தெரிய வரும். ஏனென்றால் திருமாவளவன் அப்படி யாரையும் அடிக்க மாட்டார் என்று தெரியும். ஆனால் திரைப்படத்தில் மட்டும் எப்படி 10 பேரை இவர் தாக்குகிறார்? ஆகவே இது பொய்தான் என்ற பிரம்மை உடையும் திருமாவளவனால் கதாநாயகனாக நடிக்க முடியும், திருமாவளவனால் கதாநாயகனை போல் சண்டை போட முடியும் என்பதை நிறுவினால் இதை பற்றி எண்ணி தயங்கி தயங்கி வெளியே நிற்பவர்கள் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை நோக்கி படையெடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நான் பொன்னரசு இடத்திலே சொன்னது இன்றைக்கும் அவருக்கு நினைவிருந்து அதை சுட்டி காட்டினார். ஆக திரைப்படத்திலே நடித்து புகழ் பெற வேண்டுமென்றோ அல்லது அதன் மூலம் பொருளை ஈட்ட வேண்டுமென்றோ அதில் ஒரு பெரிய பிரம்மையை உருவாக்கி கொண்டோ நான் அடியெடுத்து வைக்கவில்லை. நண்பர்கள் அழைத்தார்கள், அவர்களுடைய உணர்வுகளை மதித்தேன், அவ்வளவுதான். அவர்கள் என்ன வசனம், எனக்கு அவர்களை விடவும் சிறப்பாக அந்த படத்திற்கு வசனத்தை எழுத முடியும் நான் ஆசைப்பட்டிருந்தான். அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரம் இல்லை. மக்களோடு நான் பேசுகிறேன், மக்கள் மொழியை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகவே ஒரு உணர்வை எப்படி வெளிப்படுத்த முடியும், எந்த சொல்லாடல்கள் அதற்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை அறிந்து வைத்திருப்பதனால்தான் ஓரளவுக்கு இந்த களத்திலே, அரசியல் களத்திலே, போட்டிகள் நிறைந்த களத்திலே நம்மால் இன்றைக்கும் தாக்குப்பிடித்து நிற்க முடிகிறது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த நண்பர்களில் நம் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்து அழைக்கிறார்களே, இன்றைக்கு கூட நான் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே யாழ் என்கிற திரைப்படத்தை பார்க்க போனேன். தோழர்கள், அதை எடுத்த தம்பிகள் என்னிடத்திலே வந்து நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும், அறம் படத்திற்கு எப்படி நீங்கள் ஒரு பேட்டியை கொடுத்தீர்களோ அதுபோல ஒரு பேட்டியை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த உணர்வுகளை நான் மதித்து 1008 சிக்கல்களுக்கு இடையிலும் கூட நான் அந்த படத்தை 2 மணி நேரம் உட்கார்ந்து பார்த்துவிட்டு அதை பற்றி பேட்டியும் கொடுத்து விட்டுத்தான் வந்தேன். ஆக திரைப்படத்துறையில் நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும், நாம் என்று சொல்லுவது சாதி என்கிற அடையாளத்தோடு அல்ல, புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிற நாம், ஜனநாயக அரசியலை முன்னெடுக்கிற நாம், சமூக நீதி அரசியலை முன்னெடுக்கிற நாம், ஒரு புரட்சிகரமான முற்போக்கான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று துடிக்கிற நாம் அடியெடுத்து வைக்கிறது. சாதியவாதிகளின் கைகளிலும் மதவாதிகளின் கைகளிலும் சிக்கி சிதைந்து கொண்டிருக்கிற திரைப்படத்துறையை புரட்சிகர சக்திகள் கைப்பற்ற வேண்டும், அதில் நுழைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முனைப்பு. ஏன் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும்? நம்மால் வசனம் எழுத முடியாதா? நம்மால் திரைக்கதை அமைக்க முடியாதா? நம்மால் இயக்க முடியாதா? எந்த திரைப்படக் கல்லூரியில் போய் கோபி நயினார் படித்தார்? எப்படி அவரால் இவ்வளவு சிறப்பாக ஒரு படத்தை எந்த ஆடம்பர ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், காதல் லீலைகள் இல்லாமல், விரச காட்சிகள் இல்லாமல், டூயட் பாடல்கள் இல்லாமல், குத்தாட்டம் இல்லாமல், சண்டை காட்சி இல்லாமல் வெற்றிகரமாக ஒரு படத்தை இயக்க முடிந்ததா இல்லையா? ஈடுபாடு தான் அதற்கு முக்கியமான கமிட்மெண்ட். சாதனையாளர்கள் யார் என்றால், எந்த துறையில் ஒருவர் முழு கவனத்தையும் செலுத்துகிறாரோ அவர் சாதனையாளர். தொழிலாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, படைப்பாளியாக இருந்தாலும் சரி, முழு கவனத்தை செலுத்தி அதற்காக திட்டமிட்டு செயல்பட வேண்டும், அவ்வளவுதான். அதிலே நடைமுறை சிக்கல்கள் வரலாம், இடையூறுகள் வரலாம், பொருளாதார சிக்கல்கள் வரலாம். என்னை கேட்டால் பொருளாதாரம் என்பது ஒரு சிக்கலே கிடையாது. அப்படி என்றால் நானெல்லாம் கட்சியை நடத்தவே முடியாது. எனக்கு எவன் பொருளாதாரம் தருகிறான்? எந்த முதலாளி பொருளாதாரம் தருகிறார்? எந்த தொழிலதிபர் திருமாவளவனோடு தொடர்பில் இருக்கிறார்? எந்த நிலக்கிழார் திருமாவளவனுக்கு நண்பர்? ஆனால் பெரிய கட்சிகளுக்கு இணையாக விடுதலை சிறுத்தைகள் இங்கே போராட முடிகிறது, மாநாடுகளை நடத்த முடிகிறது, அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்த முடிகிறது என்று சொன்னால் ஈடுபாடுதான் அதற்கு முக்கியமானது. இந்த கட்சியை தொடங்குகிற நேரத்திலே நான் லட்சக்கணக்கிலே பணத்தை வைத்துக் கொண்டு, கோடிக்கணக்கிலே பணத்தை திரட்டி வைத்துக் கொண்டு கட்சியை தொடங்கவில்லை. பாதிக்கப்படுகிற இடத்தில் போய் மக்களோடு நின்றோம், அவ்வளவுதான். அதுதான் அரசியல். பாதிக்கப்படுகிறவர்கள் ஒன்று சேருகிறோம், அவ்வளவுதான். அதுதான் அமைப்பு. பாதிக்கப்படுகிறவர்கள் இணைந்து போராடுகிறோம், அதுதான் அரசியல்.
அங்கே ஒரு ஈடுபாடு என்பது தான் முக்கியமானது. உண்மையான, நேர்மையான, தூய்மையான உழைப்பு தேவை, அவ்வளவுதான். இன்றைக்கு திரைப்படத்துறை என்பது மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு பொது நீரோட்டமாக இருக்கிறது. அரசியல் எவ்வளவு வலிமையானதோ அந்த அளவுக்கு ஒரு இணையான வலிமை கொண்டது திரைப்படத்துறை. அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய வலிமை பெற்றதாக அது இருக்கிறது. ஆகவே அந்த துறையிலும் கையில் கிடைக்கும் ஒவ்வொன்றையும் கருவிகளாக்குவோம். விடுதலை சிறுத்தைகளின் முழக்கங்கள் கையில் கிடைக்கும் ஒவ்வொன்றையும் கருவிகளாக்குவோம் என்று நாம் திரைப்படத்துறையையும் பயன்படுத்த வேண்டும். நல்ல விவாதங்களை, உரையாடல்களை அதன் மூலம் தொடங்க முடியும். இன்றைக்கு வெளிப்படையாக பேச முடிகிறது, அன்றைக்கு பேச முடியவில்லை. சில பேர் ஒளிந்து இருக்கிறார்கள், மறைந்து கிடக்கிறார்கள் என்ற விமர்சனங்களை நாம் பொத்தாம்பொதுவிலே வைக்கிறோம். அதில் கூட எனக்கு உடன்பாடு இல்லை. சமூகத்தில் ஒரு இறுக்கம் இருக்கிறது சாதியின் பெயரால். அது ஒரு நெடுங்கால இறுக்கம், நீண்ட நெடுங்காலத்து இறுக்கம். அது ஒரு நாள் இரு நாளில் உருவானதல்ல, இந்த தலைமுறை உருவாக்கியதல்ல. ஆக ஒவ்வொருவருக்கும் ஒரு சோசியல் இன்செக்யூரிட்டி என்பது இருக்கிறது, ஒரு சமூக பாதுகாப்பின்மை என்கிற உணர்வு இருக்கிறது. அது ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கிறது. போலீஸ் அதிகாரியாக இருப்பார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருப்பார்கள், பல துறைகளிலே நல்ல அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பார்கள், சென்னை போன்ற பெருநகரங்களிலே வந்து குடியேறுவார்கள். ஏன் சாதியை மறைக்கிறார்கள்? ஒரு சோசியல் இன்செக்யூரிட்டி இருக்கிறது. சாதியை சொன்னால், சாதியை வெளிப்படுத்தினால் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. ஆகவே பாதுகாப்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிற போது யாரும் மறைக்க மாட்டார்கள், அந்த தேவை எழாது. இன்றைக்கு அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமை பெற்றிருக்கிறது. அப்படின்னா நாங்கள் 10 பேரை ஆளை அனுப்போம்னு பொருள் இல்லை. ஒரு இயக்கம் இருக்கிறது பேசுவதற்காக, ஒரு இயக்கம் இருக்கிறது விவாதிப்பதற்காக, ஒரு இயக்கம் இருக்கிறது அதை கேள்வி எழுப்புவதற்காக. திருமாவளவன் இருக்கிற இடத்தில் யாராவது ஒருவர் சாதியை பற்றி பேசியே தீர வேண்டும் என்கிற நிலை உருவாகிறது. திருமாவளவன் இல்லாத இடத்தில் சாதி பற்றிய பேச்சே இல்லாமல் பல நிகழ்ச்சிகள் நடந்தேறியிருக்கின்றன. அப்படி என்றால் நாம் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, ஆனால் அந்த விவாதம் மாறுகிறது. விடுதலை புலிகள் ஒருங்கிணைத்த மானுடத்தின் தமிழ்கூடல் என்கிற மாநாட்டில் விடுதலை புலிகளே சாதியை பற்றி பேசக்கூடிய நிலை உருவானது என்றால் நான் ஒருவன் அந்த அவையிலே இருந்ததுதான் காரணம். நான் இல்லாமல் வேறு யாராவது தலைவர்கள் போயிருந்தால் அதை பற்றிய விவாதம் நடந்திருக்காது, அந்த உரையாடல் அங்கே நிகழ்ந்திருக்காது. விடுதலை புலிகளின் கலை இலக்கிய கழகம், அவருடைய கலை இலக்கிய அணி நடத்திய மாநாடு, அதனுடைய பொறுப்பாளர் கவிஞர் ரத்தினதுரை, புதுவை ரத்தினதுரை, அவர்தான் அந்த மாநாட்டை ஒருங்கிணைத்தார். நாங்கள் வல்வெட்டித்துறை எல்லாம் போய் அண்ணன் பிரபாகரன் இல்லத்தை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த நிகழ்ச்சியில் வந்து சேருவதற்கு சற்று காலதாமதமாகிவிட்டது. கடலோரத்தில் சுற்றியதான் எனக்கு கடுமையான தலைவலி. வேறு வந்து நான் அமர்ந்ததும் திடீரென என்னை பேச அழைத்து விட்டார்கள். நான் பேசும்போது ஒன்றை சொன்னேன், இந்த யுத்த களத்தில் புலிகளாய் இருக்கிற நீங்கள் சாதி மதம் என்பவர் என்கிற வரம்புகளையெல்லாம் தாண்டி போராடி கொண்டிருக்கிறீர்கள், ஈழத்தை வென்றெடுக்கப் போகிறீர்கள், மகிழ்ச்சி. ஆனால் இங்கிருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் எல்லா சொத்துக்களையும் விட்டுவிட்டு போனாலும் சாதியை எடுத்துக்கொண்டே போயிருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி வரும்போது சாதியோடு தானே வருவார்கள். அப்படி என்றால் மலரப்போகிற தமிழீழம் சாதியுள்ள தமிழீழமாக இருக்குமா, அல்லது சாதியற்ற தமிழீழமாக இருக்குமா என்ற கேள்வியை நான் எழுப்புகிறேன். வேறு எந்த தலைவர் போயிருந்தாலும் இந்த கேள்வியை எழுப்ப வாய்ப்பே இல்லை. நான் பேசி முடித்ததும் ஆவேசமாக எழுந்த புதுவை ரத்தினதுரை அவர்கள் என் கையில் இருந்த ஒளிபெருக்கியை பிடித்து உரத்து பேசினார்.
அப்படி திருமாவளவன் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பினார். இந்த மண்ணில் சாதிக்கு இடமே இல்லை. நாளை மலரப்போகிற தமிழீழத்தில் சாதி இருக்குமானால் அந்த தமிழீழம் எங்களுக்கு தேவையே இல்லை. அப்படி ஒரு தமிழீழத்தை நாங்கள் வென்றெடுக்க மாட்டோம். எங்கள் தலைவர் அப்படித்தான் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். புரட்சி நடந்து கொண்டிருக்கிற, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற களத்திலும் சாதி பற்றிய உரையாடல் நிகழ்ந்தது என்றால் திருமாவளவன் என்கிற அந்த ஐக்கன், அந்த அடையாளம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற அந்த அடையாளம் அந்த விவாதத்தை எழுப்புகிறது. இந்த தாக்கத்தை இது ஏற்படுத்துகிறது. பல பேர் திருமாவளவனிடம் இதையெல்லாம் பிரபாகரன் பேசியிருப்பாரா என்று கூட பேட்டி கொடுத்தார்கள். நாங்கள் எல்லோரும் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு அண்ணன் பிரபாகரன் அவர்களை சந்திக்க போன போது அவர் அந்த இராணுவ மிடுக்கான உடையோடு எங்களை வரவேற்றார். கட்டி தழுவினார், சாப்பிட அழைத்து சென்றார். அவர் பக்கத்தில் என்னை அமர வைத்தார். சாப்பிட்டோம், எல்லாம் முடிந்தது. பிறகு காதோரம் சொன்னார், நாளை காலை 5:30 உங்களை தனியாக நான் சந்திக்க விரும்புகிறேன். ஒருவரை காட்டி இவர் உங்களை அழைத்து வருவார். நாங்கள் அதன் பிறகு கடலோரம் போனோம். கடல் தளபதி சூசை அவர்களை சந்தித்தோம். அவர் கொடுத்த இரவு விருந்திலே கலந்து கொண்டோம். எங்கோ ஒரு இடத்திலே எங்களை படுக்க வைத்தார்கள். விடியற் காலை 4:30 என்னை அந்த நண்பர், சேரலாதன் என்கிற நண்பர், என்னை வந்து தட்டி எழுப்பி அழைத்து கொண்டு போனார். நாங்கள் போய் சேருவதற்கு அவர் சொன்ன நேரத்தை விட 1.5 மணி நேரம் கடந்து விட்டது. அந்த இடத்தில், அந்த வன்னி காட்டில், அந்த இளம் காலை பொழுதில் தனி நபராக, அவருக்கு பாதுகாப்பு கண்ணு கெட்டாத பகுதிகளிலே இருந்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை, அவர் மட்டுமே என்னை அதே இராணுவ விடுக்கோடு அதே உடையோடு வரவேற்று கட்டி தழுவினார். அவரும் நானும் மட்டுமே 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் அமர்ந்து பேசினோம். அந்த 1.5 மணி நேரத்தில் நான் 2 வார்த்தைகள் தான் பேசினேன். அண்ணா வணக்கம் என்று போனதும் சொன்னேன், அண்ணா நன்றி என்று திரும்ப போது சொன்னேன். அந்த 1.5 மணி நேரமும் அவர் மட்டுமே என்னிடத்தில் பேசினார். அவ்வளவு பிரச்சனைகளை பேசினார், குறிப்பாக சாதி பிரச்சனைகளை பேசினார். இன்னுமா திண்ணியத்திலே வாயில் மலத்தை திணித்தவன் உயிரோடு இருக்கிறான்? அவர் கேட்ட கேள்வி. இவ்வளவு அவலம் இங்கே நிகழ்ந்தும் எப்படி உங்கள் அரசியல் தலைவர்களால் இந்த அருவறுப்பை சகித்துக் கொள்ள முடிகிறது என்று கேட்டார். ஆனந்த விகடன் இதழில் என் தாயார் கொடுத்த பேட்டியை படித்துவிட்டு அதை கையிலேயும் எடுத்து வந்திருந்தார். நீங்கள் செய்வது பெரிய தவறு, நானே திருமணம் செய்து கொண்டுதான் களத்தில் இருக்கிறேன், போனதும் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு அறிவுரை சொன்னார். பல செய்திகள், அதில் மிக முக்கியமாக சாதி அமைப்பை பற்றிய பிரச்சனைகளை விவாதித்தார். நான் கேட்கிறேன், வேறு எந்த தலைவராவது போயிருந்தால் அண்ணன் பிரபாகரன் சாதி பிரச்சனையை பற்றி பேசியிருப்பாரா என்றால் பேச மாட்டார். அது தேவையில்லை, ஏனென்றால் அவர்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. அதுபோலத்தான் இன்றைக்கு திரைப்பட துறையில் எனக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கலாம், திரைப்பட இயக்குநர்களுக்கு நான் துணையாக போகாமல் இருக்கலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சி தமிழக அரசியல் களத்தில் இருப்பதால், ஒரு இயக்கம் இருப்பதால், இன்றைக்கு ஒரு சோசியல் செக்யூரிட்டி என்கிற உணர்வு, ஒரு சமூக பாதுகாப்பு என்கிற உணர்வு, இந்த இயக்கம் இருக்கிறது, இந்த இயக்கத்தின் தலைவர் இருக்கிறார், எனவே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு என்கிற உளவியல் சார்ந்த ஒரு தெம்பு இந்த இயக்கத்தால் உருவாகியிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விழைகிறேன். அதுதான் வெற்றி. நாடாளுமன்றத்திலே தொகுதிகளில் நான் தோற்று போயிருக்கலாம், அதை நான் ஒருபோதும் தோல்வியாக கருதியதே இல்லை. என் உள்ளத்தில் ஒரு சின்ன கீற்று கூட, ஒரு கீறல் கூட விழுது. எம்பி தேர்தலில் தோற்று போய்விட்டோமே அல்லது எம்எல்ஏ தேர்தலில் தோற்று போய்விட்டோமே என்று ஒரு பொழுது கூட நான் நினைத்ததில்லை. அதனால் தான் நான் அந்த வெற்றி பெறுகிற கூட்டணியை நோக்கி போவதில்லை. கருத்தியல் சார்ந்த கூட்டணியை பல நேரங்களில் தேடி தேடி பார்த்து முடியாத நேரத்தில் தான் இந்த கூட்டணி தீர்மானிக்கப்படுவதாக இருக்கும். நீங்கள் தொடக்கத்திலிருந்து பார்த்தாலே தெரியும், அந்த அடிப்படையில் தான் மக்கள் நல கூட்டணியை உருவானது. ஆகவே அரசியலாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, நாம் கருத்தியலை முன்னெடுத்து செல்லுகிற போராளிகளாக நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வோம். காலம் அதற்கான நல்ல விளைச்சலை தரும். இந்த தலைமுறை இல்லாவிட்டாலும் நம்முடைய அன்பு சகோதரர் வீரா கதிரவன் சொன்னார்,
ஒரு இதழிலே நான் பேட்டி கொடுக்கிற போது இனி அடுத்த கட்ட சினிமா தலித் சினிமா என்று சொன்னார். இன்றைக்கு அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். நாளை இவர்கள் அதை கைப்பற்றப் போகிறார்கள் என்று இந்த கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார். அது நிகழும், நான் இந்த அவையில் சொல்லுகிறேன், அது நிகழும். யார் தடுத்தாலும் முடியாது. காலம் அதற்கான நெகிழ்வை தருகிறது, வாசலை திறக்கிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கு சாதியை விவாதிக்கிற ஒரு அரங்கம் உருவாகி இருக்கிறது. சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிற ஒரு அரங்கம் உருவாகி இருக்கிறது. 1990 முன்பு வரையில் புரட்சியாளர் அம்பேத்கரையே சாதிய தலைவராக பார்த்த இடதுசாரி இயக்கங்களும் உண்டு. அவர் புத்தகத்தை கையில் தொடக்கூடாது என்கிற எண்ணம் இருந்தது உண்டு. சாதியை பற்றி பேசினால் வர்க்க ஒற்றுமை சீர்குலைந்து விடும் என்ற விவாதம் நடந்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இடதுசாரி இயக்கங்களுக்கும் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு கருத்துக்களை தான் முன்வைத்தார். அவர் சாதி அரசியலை ஒருபோதும் கையில் எடுத்ததில்லை. தலித் அரசியல் என்பது சாதி அரசியல் அல்ல. தலித் என்பது ஒரு சாதியே அல்ல. தலித் என்றால் ஒடுக்கப்பட்டவர்கள், தலித் என்றால் சிதறடிக்கப்பட்டவர்கள், தலித் என்றால் பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவர்கள், தலித் என்றால் விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்தவர்கள். தலித் அரசியல் என்பது ஒடுக்குமுறை அரசியல், ஒடுக்குமுறை எதிர்ப்பு அரசியல். தலித் அரசியல் என்பது ஜனநாயக அரசியல், ஜனநாயகப்படுத்தும் அரசியல், ஆதிக்க எதிர்ப்பு அரசியல், சுரண்டல் எதிர்ப்பு அரசியல். மதவாதம் பேசுகிற இடத்தில் சிறுபான்மையினர் தலித்துகள், ஆணாதிக்கத்தை எதிர்க்கிற இடத்தில் பெண்கள் தலித்துகள், தேசிய இன ஒடுக்குமுறையை எதிர்க்கிற இடத்தில் சிறுபான்மை தேசிய இனம் தலித்துகள். அப்படி பார்த்தால் ஈழ விடுதலை அரசியலே தலித் அரசியல் தான். சிங்கள தேசிய இனம் ஆதிக்கம் செய்கிறது, ஒடுக்குமுறை செய்கிறது, சுரண்டுகிறது. அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து, ஒடுக்குமுறையை எதிர்த்து, சுரண்டலை எதிர்த்து ஈழத் தமிழர்கள் போராடுகிற போது அந்த ஒடுக்குமுறை எதிர்ப்பு அரசியல் என்றால் ஈழ விடுதலை அரசியலும் தலித் அரசியல் தான். ஆதிக்க இந்துக்களின் ஒடுக்குமுறையை எதிர்த்து இஸ்லாமியர்கள் போராடுகிற போது இஸ்லாமியர்களின் அரசியல் தலித் அரசியல் தான். ஆணாதிக்க ஒடுக்குமுறையை எதிர்த்து பெண்கள் போராடுகிற போது பெண்களின் அரசியல் தலித் அரசியல் தான். ஏகாதிபத்திய நாடுகளை எதிர்த்து வளரும் நாடுகள் போராடுகிற போது வளரும் நாடுகளின் அரசியல் தலித் அரசியல் தான். ஆகவே அளவுகோல் என்பது ஆதிக்க எதிர்ப்பு, ஒடுக்குமுறை எதிர்ப்பு, சுரண்டல் எதிர்ப்பு. இந்த கருத்தியல் புரிதல் இருந்தால் நம்மை பற்றி தெளிவாக மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும், நாம் பேசும் அரசியலையும் புரிந்து கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்ளுகிற வரையில் போராட வேண்டியது நம்முடைய கடமை. அது கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் இன்னும் பிற துறைகளிலும் நிகழ வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கலைத்துறையில் இன்றைக்கு மிகச்சிறந்த போராளிகளாக தம்மை வளர்த்து கொண்டிருப்பவர்கள், பக்குவப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் தான் இந்த மேடையில் இயக்குநர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய கோபி நயினார் அவர்களாக இருந்தாலும், நம்முடைய மீரா கதிரவனர்களாக இருந்தாலும், ராஜமுருகனாக இருந்தாலும், ரஞ்சித் உள்ளிட்ட மற்ற தோழர்கள் அனைவருமே அத்தகைய ஆதிக்க எதிர்ப்பாளர்கள், ஒடுக்குமுறை எதிர்ப்பாளர்கள், சுரண்டல் எதிர்ப்பாளர்கள். சாதி என்பது அடையாளம் இல்லை, கருத்தியல்தான் அடையாளம் என்பதை சொல்லி இவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பாவலன் உள்ளிட்ட அனைவரையும் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.